ஸோ எனக்கு மிகவும் பிடித்த நல்ல கமெண்ட்ஸை நான் சொல்லுவேன். எனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிற, என்னைய சந்தோஷப்படுத்துகிற, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய அப்படி கமெண்ட்ஸை நான் வாசிப்பேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேட்குறவங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறவங்க, அப்படி ஒரு கமெண்ட் வாசிக்கிறேன். வெங்கடேஷ் ஏ, ஓகே 21-25 போட்டிருக்காங்க. இது அவங்களுடைய, இவங்க வந்து ஒரு லேடி. நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் வயதையும், ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய யூடியூப்பில் கமெண்ட் எழுதணும்னா உங்களுடைய மகனுடைய ஐ மீன் இமெயில் ஐடியிலிருந்தோ இல்லை ஹஸ்பண்டுடைய இமெயில் ஐடியிலிருந்தோ நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை யாரும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதபடி ஏதாவது ஃபேன்சியாக இமெயில் ஐடி வைத்திருக்கிறீர்கள், வெல்கம். ஆனாலும் உங்கள் வயது, உங்கள் ஜெண்டர், நான் ஒரு அம்மா, நான் ஒரு இப்படி ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒரு ஒய்ஃப், என் பேர் இது, என் வயது இதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா பதில் அளிக்கிற எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு லேடி. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, வெங்கடேஷிங்கிற பேரில் வருவாங்க. தகவலுக்கு நன்றி அம்மா. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் வைத்திருக்கிறோம். எஸ் எஸ், எல்லோரும் வீட்டிலையும் இந்த கருவேப்பிலை வேணும். ஓகே, நான் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், ஹெல்தி ஏஜிங், ரிவர்ஸ் ஏஜிங் அண்ட் பிரெயின் ஹெல்த். இதுக்கு எல்லாம் வீட்டுல கருவேப்பிலை மரம் இருக்கணும். ஓகே, கருவேப்பிலை மரம் இருக்க வேண்டாம், கருவேப்பிலை செடியா வச்சுக்கலாம், வெட்டி வெட்டி விட்டு ஒரு தொட்டியில வளர்க்கலாம். வீட்டுல உள்ள மிஞ்சிய காய்கறிகள் அந்த இதை போட்டு நம்ம நல்லா வளர்க்கலாம். ஸோ எல்லா வீட்லையும் கருவேப்பிலை வைங்க. இவங்க சொல்றத பார்த்து, புதினா வாங்கினால் சற்று தடிமனான தண்டை நுனியில் உள்ள இலையுடன் தொட்டியில் பதித்து வைத்து தழைத்ததும் பயன்படுத்தி கொள்வேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் நிறைய வளர்க்கிறோம். சமையலுக்கு தேங்காய் பயன்படுத்தும் போது சிறிய துண்டை மென்று சாப்பிடுவேன். ஃப்ரெஷ் தேங்காய், அதை நம்ம சமைக்க வச்சா கூட சமைத்தால் கூட அதனுடைய தன்மை மாறிடும். ஆனாலும் இப்போ வந்து முன்னால கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் எல்லாரையும் பயங்காட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது, இட் இஸ் குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க சொல்றது எல்லாமே பிரெயின் ஹெல்த்துக்கு உரியது, ரிவர்ஸ் ஏஜிங்க்கு உரியது. கெட்டிக்காரத்தனமா அழகா எழுதியிருக்காங்க. தயிர் மட்டும் சாப்பிட்டதில்லை, ஆனால் வெறும் வயிற்றில் நீராகாரம் பருகுவோம். ரொம்ப நல்லது, வெறும் வயிற்றில் நீராகாரம். அதுல என்ன இருக்கு, குட் பாக்டீரியா இருக்கு, குட் வைரஸ் இருக்கு, குட் ஃபங்கஸ் இருக்கு. வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். டு நாட் கோ டு பெட் வித் ஃபுல் ஸ்டமக், கனத்த வயிறு இதயத்தை அழுத்தும், படபடப்பு உண்டாகும். இப்படி நான் பேசின வீடியோக்கு ஷாஹித் ஷாஹித் என்ன சொல்றாங்க, குட்னு ஒரு சிம்பல் சிம்பல் போட்டிருக்காங்க. ஷாஹித் ஷாஹித் மறக்காம ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சிம்பல், ஒரு பாசிட்டிவ் சிம்பல் கொடுப்பாங்க. தேங்க்யூ சோ மச். ஆனந்த் ஆரா இல்ல ஆனந்த் டாக்டரா தெரியல, சோ ஆனந்த் ஆர்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ காட் ஆன்சைட்டி டிசார்டர் டாக்டர் ஃபார் த பாஸ்ட் 4 to 5 years with the help of medicine and doctors like you helped me to come up. Very good. And doctor like you, okay, helped me to come up. Doctor, as you said, eggs enhance your brain strength. I noticed that in my body and it will give enormous support. Yes, brown egg சாப்பிடுங்க. கேஜில போட்டு இண்டஸ்ட்ரியலைஸ்டா வாங்குவாங்க, பண்ணுவாங்க எக்கு. 5 to 6 rupees தான் வரும். ஓகே, ஆனால் ப்ரௌன் எக்கு மார்க்கெட்ல வந்து அடையும் போது மினிமம் 20 rupees ஆகுது, மினிமம். ஓகே, ஆனால் அதுல தான் இந்த ஒமேகா 3 நிறைய இருக்கு. ஓகே, ஸோ நீங்க எக்க சாப்பிட்டு பார்த்து அதனுடைய நன்மையை சொல்றீங்க, உங்களுடைய டாக்டரை போற்றி புகழ்றீங்க. வெரி குட். ஸோ and it will give enormous support. If sometimes I don't feel like eating eggs, then I will have some cakes. Okay, cake சாப்பிட்டுக்கிடலாம், ஆனால் சுகரை கம்மி பண்ணிடுங்க. அதில் மற்ற விஷயங்களும் நல்ல விஷயங்களா இருக்கிறதா பார்த்துக்கோங்க. பேக்கிங் தான். ஸோ ஆனால் மைதா இருக்கிறதுல, மைதா என்னது, பாலிஷ்டு வீட்,
அந்த பாலிஷ்டு வீட்டு எக்ஸ்ட்ரா பாலிஷ்டு ரீஃபைன்டு இப்படிப்பட்ட விஷயங்களே தவிர்த்தா நல்லது. பர் டே ஒன் எக் இஸ் இனஃப், வீக்லி 3 to 4 eggs ஃபார் மீ. பியூட்டிஃபுல். ஓகே, பாரக் ஒபாமா ஒரு நாளைக்கு காலையில 4 eggs, நான்லாம் ஒரு நாளைக்கு 6 egg வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆள் மாறுபடுவோம். சில டேஸ் எனக்கு நேற்று நான் 6 egg சாப்பிட்டேன், இப்போ அப்படிலாம் 6 eggலாம் சாப்பிட்றதில்ல, ஒரு நாளில் சாப்பிட்டேன். 6 egg சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் அது 2 eggாக தான் முடியும். ஸோ நேச்சுரல் பாடி உடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அழகாக சொல்லியிருக்காரு யாரு, ஆனந்தார். பர் டே 1 egg இஸ் இனஃப், வீக்லி 3 to 4 eggs ஃபார் மீ. வெரி குட். And thanks for the curd, doctor. Yes, it's a good fermented thing. நிறைய பேருக்கு பால் பால் சார்ந்த பொருட்கள் ஒத்துக்காது. ஆனால் அந்த C15 ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆன்டி ஏஜிங் பிரெயின் ஹெல்த்துக்கு உரிய அந்த விஷயம் எதில் இருக்கு, ரேஞ்ச் ஃபெட் கவுஸ் பட்டரில் இருக்கு. ஓகே, ஸோ இவங்க பட்டர் அவங்க கர்டு பற்றி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் த கர்ட் டாக்டர். தேங்க்யூ. ரெஜி என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலான்னு ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, எவ்ரிபடி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் சப்ளிமெண்டேஷன். பிளீஸ் டோன்ட் வேஸ்ட் மணி பை கோயிங் டு டாக்டர் ஃபார் எவ்ரிதிங். ஆமா, டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க, அந்த டாக்டர் என்ன மூடில் இருப்பாங்களோ சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ. சரியா, ஒவ்வொரு டாக்டர் ஏதோ டென்ஷன்ல இருப்பாங்க, கான்சியஸ் டென்ஷன், அன்கான்சியஸ் டென்ஷன். டாக்டர் தொழில் ஈஸியான தொழில் கிடையாது. அதுவும் என்ன மாதிரி இந்த வீடியோலையும் பேசிக்கிட்டு டாக்டர் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இல்லை பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன மூடில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறத பார்த்து பயந்து ஏதாவது ஓவர் ரியாக்ட் பண்ணி மாத்திரையாக எழுதிட போகிறாங்க. எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, நீங்கள் எல்லோரும் நல்லா புரிந்து கொள்ளணும். டாக்டர்ஸ் அசோசியேஷன், எல்லாருக்கும் அசோசியேஷன் இருக்கும். ஏன்னா டிரைவர்னா டிரைவர்ஸ் அசோசியேஷன், கொத்தனார்னா கொத்தனார் அசோசியேஷன். ஸோ எல்லாத்துக்கும் டயபட்டாலஜிஸ்ட் அசோசியேஷன், சைக்கியாட்ரிஸ்ட் அசோசியேஷன், கார்டியாலஜிஸ்ட் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் நாளுக்கு ஒரு நாள் மாற முடியுமா? முடியாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ எங்களுடைய டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல், அதில் DSM அப்படின்னு சொல்லுவோம், நான் ஃபாலோ பண்ணுவேன். 5 DSM 5 இப்போ வந்திருக்கு. இது எப்போமாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி, இவ்வளோ நாள்லையும் அந்த DSM 5 தான் இருக்கு. ஓகே, இதை எப்படி வியாதின்னு எழுதுவாங்க, பல் கடிக்கிறது வியாதி, இந்த நகத்தை கடிக்கிறது வியாதி அவங்கள பொறுத்த வரையில. சரி, அது எங்களுக்கு DSM-ல கிளாசிஃபை ஆயிருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் மூக்கை சொரிஞ்சாலும் வியாதின்னு சொல்லலாம். ஓகே, பப்ளிக்ல நீ மூக்கை சொரியாத, பாத்ரூம்குள்ளே போய் மூக்கை சொரிஞ்சிக்கோ, அப்படி அது வியாதின்னு கொண்டு வந்தாலும் வரலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதுவாங்கன்னு வைத்துக் கொள்ளலாம். ஓகே, டாக்டர்ஸ் அசோசியேஷன். ஆனால் இந்த DSM 5 நான் இதில் இந்த நெட்டில் வந்தது தான் சொல்கிறேன், அதை மேஜர் முடிவெடுக்கும் போது இது ஒரு வியாதியா, வியாதி இல்லை, இது நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லணுமா அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேர் கூடி இந்த முடிவெடுக்காங்க. DSM 5 பெரிய நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் சேர்ந்து தான் இதை முடிவு எடுக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. நம்ம பார்லிமெண்ட் மாதிரி தான், நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் ஒழுங்கா எம்பிஸ் போறாங்களா? எப்பமாவது தலையை காட்டுவாங்க, ஜாலிக்கு போவாங்க, யாரையோ பார்க்க போவாங்க, இல்லை வேடிக்கை பார்க்க போவாங்க, சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட, ஆனால் சட்டம் நிறைவேறும். அதே மாதிரி தான் பெரிய பெரிய விஷயங்கள் நிறைவேறுது. ஒருத்தர் 2 பேர் அன்னைக்கு யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் வருவாங்க, அது சட்டம் ஆயிரும், அது ஒரு வியாதி ஆயிரும். இவங்க முடிவு பண்றதுதான் வியாதி, உடனே டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த அசோசியேஷன் யார செய்யணும், ஃபாலோ பண்ணணும், இவங்க சொல்றதுதான் ஃபாலோ பண்ணணும், இவங்க சொல்றபடிதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நேத்து PhD சயின்டிஸ்ட் இல்ல வேறன்னு கண்டுபிடிப்பாங்க, இது அப்படி அல்ல இப்படி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. எப்படி உலகம் தட்டைன்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உலகம் உருண்டையா இருக்குன்னு சொன்ன அவர் என்ன செஞ்சாங்க, சிறை சேதம் பண்ணார்கள் அந்த காலத்து டாக்டர். ஏய், உலகம் தட்டை நீ எப்படி உருண்டன்னு சொல்லலாம். இதே மாதிரி சயின்டிபிக் மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் மாறிக்கொண்டே இருக்கும், அதை நம்ம எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ
இந்த அசோசியேஷன் சொல்றத ஃபாலோ பண்ணணும் டாக்டர்ஸ், அதுல மெம்பர்ஸா இருக்கிற டாக்டர்ஸ். ஸோ சயின்ஸ் வேற மாதிரி சொன்னாலும் தே கண்டினியூ டு ரைட் வாட் தேர் அசோசியேஷன் ஃபாலோஸ் ஆர் சேஸ். ஓகே, ஆனால் இதுல இருந்து மாற்றி யோசிக்க கூடியவர்கள் கிரியேட்டிவிட்டியோட தாங்களே ஒரு முடிவு பண்ணி தங்க உடம்புலயே ஒரு டெஸ்ட் பண்ணி, ஓ இது இப்படி இல்ல இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய கட்ஸ் வேணும், தைரியம் வேணும். அவங்க பனிஷ் பண்ணப்படுவார்கள், உலகமே அவங்களுக்கு எதிர்த்து நிற்கும். அவங்களுடைய ஓன் ஆட்களை, அவங்களுடைய ஓன் ப்ரொஃபஷன்ல உள்ளவங்களை சிறை சேதம் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. சோ நீங்க தான், உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கிடணும். எது கரெக்ட், எப்பொருள், யார் யாரு வாய் கேட்பினும் அப்பொருள், மெய்ப்பொருளை நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ அதான் சொல்றாரு, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மணி பை கோயிங் டு த டாக்டர் ஃபார் எவ்ரி திங். பியூட்டிஃபுல் பாலா. அதுக்கப்புறம் பாலா என்ன சொல்றாங்க, தேங்க்யூ வெரி மச் மேம் ஃபார் கிளாரிஃபையிங் மை பிக் டவுட்.